ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அஞ்சலின் ஆர்கே. டுடே நாங்கள் ரம்படியில் இருக்கிற ஸ்ரீ பக்த ஹனுமான் கோயிலுக்கும் ரம்படி வாட்டர் ஃபால்ஸுக்கும் ரொம்ப ஃபேம். உங்களுக்கு ரெண்டையுமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போகலான்னு இருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சுன்றது தான் உங்களோட நான் அகெயின் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் போகிற வழியில் லைட்டாக சின்ன பசி வந்ததுனால ஒரு கடையில் நிற்பாட்டிருக்கோம். கோவில் உள்ள போகும்போது எல்லாருமே கண்டிப்பாக ஷூ ஸ்லீப்பர்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. சம் பீப்புள்ஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரிப் வந்தால் சில பேர் வந்து அதெல்லாம் மறந்துட்டு தண்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் மஸ்ட் பண்ணிவிடுங்க. ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஸ்ரீ பக்த ஹனுமான் டெம்பிள் வந்திருக்கிறோம். ரம்போடையில் இருக்கிற கோவில். ஸோ இது அதை பாருங்கள். மேல ஓகே, அப்படியே நம்ம இப்போ மேலே போயிடலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பிளேஸ். நல்லா இருக்குது ரொம்ப. இதில் என்னோடய ஹாபி அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போய் உள்ள உட்காந்துருந்தாலே ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு. லெட்ஸ் சீ, உள்ள போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு. மேலே இருக்கிற அந்த கொடிங்க எல்லாமே அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் கீழே ஒரு புக் மியூசியம் மாதிரி ஒன்று கூட இருந்துச்சு, அது லைக் லைப்ரரி ஓ மியூசியம். போகும்போது தான் பார்க்கணும். வா, மேலே எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். சுற்றி பெரிய கிரவுண்ட் மாதிரி பெரிய பிளேஸ். திருவிழா டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு வா, கரெக்டான டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இப்போ தரிசன பூஜை நடக்க போகுது. ஸோ நாங்கள் காலை கழிவிட்டு குயிக்காக உள்ளே போயிடலாம். வந்திருந்தோம். கோயிலில் தரிசனம் முடிஞ்சு பூசையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ கும்பிட்டு போயிட்டுருக்குறோம். ரொம்ப ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்குறோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் ரோட் க்ராஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கவனமாக போனாலும் நமக்கு முன்னாடி போகிறவங்க கவனமாக போகிறாங்களான்னு நம்மளால் கண்டிப்பாக ஷோர் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஸ்டே சேஃப், ட்ரைவ் சேஃப், ட்ரைவ் ஸ்லோலி, கவனமாக போங்க இந்த மாதிரி இடங்களில். நாவ் நாங்கள் இப்போது வந்து ரம்படி ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் தான் இருக்கிறோம். கேப்பில் பாருங்கள், இந்த போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் கரெக்ட் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு. எவ்வளோ அழகான ரெஸ்டாரண்ட் பாருங்கள், நிறைய இருக்குது இந்த மாதிரி வேர் லெவல். இதிலெல்லாம் இந்த வியூ பாயிண்ட்லலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் இதெல்லாம் எடுத்தோம்.
என்னோட ஃபேவரட் டனல் இது. இந்த மாதிரி எப்போ போனாலும் கத்திக்கிட்டே தான் போவோம். இது எங்களோட தேர்ட் டைம் இப்படி கத்துறது. ஃபைனலி இதோ எங்களோட ஃபேமிலி வந்துட்டோம். டயர்டாக இருக்குது. குளிச்சுட்டு சாப்பிடலாமா, சாப்பிட்டு குளிக்கலாமா, இல்லை என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு குழம்பி போய் கன்ஃபியூஸ்ட் ஆகி இருக்கிறாங்க. இதோ இப்போ நாங்கள் மேலே வரி வந்துட்டோம். பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்குறாங்க ட்ரிப். அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ இப்போ நாங்கள் உள்ள கீழே இறங்கி போகிறோம். டடா, அடடா, கீழே போவோமா மேலே போவோமான்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே. இங்கேயே நல்லாயிருக்கு, இங்கே தான் வளமையாக குளிப்போம். சார், இங்கேயே போகலாம். இல்லை மேலே போவோமா? இல்லை 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 இல்லை, இங்கேயே போகலாம், வாங்க போகலாம். எப்போவுமே முன்னுக்கு போகிறவங்க தான் பலியாடு. பட் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கிரேட் எஸ்கேப். நாங்கள் ரெண்டு பேருமே முன்னுக்கு போகிற, நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ முன்னுக்கு இறங்கினவங்க என்னோட ஹாப்பி. அங்கே போனால் நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு உடுப்பு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாவோட போல நம்ம தான் நம்ம அதில் போய் இப்போ குளிக்கலாமா? ஸோ அவங்க போனதுமே போய் குளிக்கலாம், வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ ரம்மல் ஃபால்ஸில் நிற்கிறோம். இப்போ தான் இவ்வளோ தண்ணிக்கு நான் போயிருக்கேன். அதனால் என்ன போகணும், அதனால போகிறது மேலே தப்பி போய் பார்க்கலாம். நீங்களும் வாங்க. தோ இந்த பக்கம் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்குங்க. அது வேற யாரும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எங்க கூட வந்த இன்னொரு கப்பல்ஸ். ஏ பச்சைக்கிளி தாவுடா தாவு, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என் நிலைமை. நீச்சலும் தெரியாதா, உள்ளே போய் மாட்டிக்கிற போகிறேன்ட்டு பயத்தை அதுலேயே நின்றுட்டேன் எங்களோட டீம் வரும் வரைக்கும். கால் விரச்சிட்டு நான் இவ்வளோ வர்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, அது நான் தான். செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. ஜில்லுன்னு காற்று ஜன்னலில் சாத்துற மாதிரி இங்கே சாத்த முடியாது, ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஓப்பன் பிளேஸில். எனிவேஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஹாலிடேயை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் காய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள சந்திக்கும் வரைக்கும் அண்ட் நான் உங்கள் ஆஞ்சலினா கே.